வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்து கோயில்களை திமுக அரசு ஆக்கிரமித்திருப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். யாருக்காக பிரதமர் இவ்வாறு பேசுகிறார் என்றும் கேள்வி. திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கோவில்களை அரசு ஆக்கிரமித்தது போலவும் வருமானங்கள் முறைகேடாக பயன்படுத்துவது போலவும் பொய்யான செய்தியை இந்திய நாட்டின் பிரதமர் கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் யாருக்காக பேசுகிறார்? யாருடைய குரலை எதிரொலிக்கிறார்? திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. இந்தியா கூட்டணி கட்சிகளின் வளர்ச்சியை கண்டு மத்திய அரசு அஞ்சுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். இரண்டாயிரத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. அதிமுகவின் வெற்றிக்கு பாஜக தடையாக இருந்ததாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் விமர்சனம். சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களே பாஜகவில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரபல ரவுடி படப்பை குணாவுக்கு பாஜகவில் பதவி. 48 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் பதவியை அளித்தது கட்சி தலைமை. சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் 400க்கும் மேற்பட்ட இருக்கைகள் சேதம். சென்னையில் இரவு நேரத்தில் போராட்டம் நடத்த மீண்டும் வந்த இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்து அடைத்து சென்ற காவல்துறையினர். நீரின்றி பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம். ஹெக்டேர் 1க்கு 13,500 ரூபாய் இழப்பீடாக வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. முதலமைச்சர் குறித்து அவதூறு வீடியோவை பரப்பியதாக அதிமுக பிரமுகர் கைது. பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினர். மதுரை மாநகராட்சி சுகாதார அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் இன்று போராட்டம் அறிவிப்பு. திருச்சியில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. போக்சோ சட்டத்தில் பயிற்சி உதவி ஆய்வாளர் உட்பட காவல்துறையினர் 4 பேர் கைது. சென்னையில் ரயில் நிலையத்தில் மோதிக்கொண்ட கல்லூரி மாணவர்கள் காயமடைந்த 3ஆம் ஆண்டு மாணவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. சிக்கிமில் கனமழை வெள்ளத்தில் சிக்கிய 6 ராணுவ வீரர்கள் உட்பட 18 பேரின் சடலங்கள் மீட்பு. காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் ராணுவம். தெலங்கானா ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலை நடத்த ஏற்பாடு. பார்வையாளர்களுடன் தேர்தல் ஆணையர்கள் இன்று ஆலோசனை. உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல் குழந்தை உட்பட 51 பேர் உயிரிழப்பு. நாட்டு நலன் கருதி சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது நரேந்திர மோடி தலைமையிலான அரசு.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பாராட்டு. இரண்டாயிரத்தி 2023 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. நார்வேவை சேர்ந்த எழுத்தாளர் ஜான் ஃபோஸ் தேர்வு. உலகக்கோப்பை தொடரின் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் கான்வே ரச்சின் ரவீந்திரா அதிரடி ஆட்டம். 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது நியூசிலாந்து. தமிழ்நாட்டில் இந்து கோயில்களை திமுக அரசு கைப்பற்றி ஆக்கிரமித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருப்பதை திட்டவட்டமாக மறுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமருக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வள்ளலாரின் 200வது ஆண்டு நிறைவு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தற்போதைய காலகட்டத்திற்கு தேவையான மிக முக்கியமான வழிகாட்டியாக வள்ளலார் திகழ்வதாக தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கான ஆணையை இந்த நிகழ்ச்சியில் வழங்கியதை குறிப்பிட்ட அவர், இந்த மையம் விரைவில் சிறப்பான முறையில் கட்டி முடிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இறையியல் என்பது அவரவர் விருப்பம் என்றும் தனிப்பட்ட உரிமை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அந்த இறையியலை ஒரு கூட்டம் அரசியலுக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக குளிர்காய பார்ப்பதாக அவர் விமர்சித்தார். தெலுங்கானா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு கோவில்களை பற்றி பேசியிருப்பதாகவும், மத்திய பிரதேசத்திற்கு சென்றாலும் அந்தமானுக்கு சென்றாலும் தமிழ்நாட்டை பற்றியே பேசுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோவில்களை திமுக அரசு கைப்பற்றி ஆக்கிரமித்துள்ளது. கோவில் சொத்துக்கள் மற்றும் வருமானங்களை முறைகேடாக பயன்படுத்துகிறது என்று பகிரங்கரமாக அவர் பேசியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன். மாண்புமிகு பிரதமர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்பு வாய்ந்த பிரதமர் தவறான அவதூறு செய்தியை சொல்வது சரியா என்றும், ஒரு மாநிலத்தின் செயல்பாடு குறித்து இன்னொரு மாநிலத்தில் பேசுவது முறையா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். பொறுப்பு வாய்ந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் தவறான அவதூறு செய்தியை சொல்வது சரியா? ஒரு மாநிலத்தின் செயல்பாடு குறித்து இன்னொரு மாநிலத்தில் போய் பேசுவது முறையா, தர்மமா? திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கோவில்களை அரசு ஆக்கிரமித்தது போலவும் வருமானங்கள் முறைகேடாக பயன்படுத்துவது போலவும் பொய்யான செய்தியை இந்திய நாட்டின் பிரதமர் கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் யாருக்காக பேசுகிறார்? யாருடைய குரலை எதிரொலிக்கிறார்? இந்த 2 ஆண்டு காலத்தில் 3,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. இது தவறா சொல்லுங்க, இது தவறா? 1,000 கோவில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தி இருக்கிறோம், இது தவறா? இந்த விவகாரத்தில் பிரதமரின் பார்வையில்தான் தவறு இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடலூர் மாவட்ட தலைநகரில் 17 ஏக்கரில் அமைக்கப்படவுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு அருள் பிரகாச வள்ளலாரின் பெயர் சூட்டப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார்.